வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து பிலிப்பீன்ஸில் ஜனாதிபதிக்கும் அரசு உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையே சீனா தொடர்பான பெரிய இழுபறி நடக்க தொடங்கியுள்ளது பிலிப்பீன்ஸ் அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டு பயிற்சிகளை செய்ய திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் உள்ளன அப்படியான நேரத்தில் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி ரொட்ரிகோ டூடேட் தமது கடற்படை அமெரிக்க கூட்டு கடற்பயிற்சியில் கலந்து கொள்ள திடீர் தடை விதித்துள்ளார் இங்கு ஜனாதிபதி தடை விதித்ததற்கு பொதுவான காரணம் எதையாவது தெரிவித்திருக்கலாம் உதாரணமாக கொரோனா நோய் தொற்று ஆனால் அப்படியான காரணம் எதையும் தெரிவிக்காமல் நிஜமான காரணத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அந்த காரணம் என்னவென்றால் நாம் சீனாவை முறைத்துக்கொண்டு கொண்டு அமெரிக்கா கூட்டு கடற்பயிற்சிக்கு செல்ல முடியாது நாம் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டால் சீனாவுக்கு மீது கோபம் ஏற்பட்டும் அது நமது நாட்டிற்கு நல்லது அல்ல என்பதுதான் அவர் கூறிய நிஜமான காரணம் ஜனாதிபதியின் இந்த திடீர் தடை உத்தரவை கேட்டு திகைத்து போய் உள்ளார் பிலிப்பீன்ஸின் பாதுகாப்பு செயலாளர் டெல்பின் லோரன்சானா அவர் என்ன கூறுகிறார் அமெரிக்க கூட்டு கடற்பயிற்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் பல நாடுகளின் கடற்படைகள் அமெரிக்காவின் ஹொனலூலுவில் செய்யும் கடற்பயிற்சி அது அதில் புதிய கடற்படை கப்பல் பிஆர்பி ரோசே ரிசால் கலந்து கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ஜனாதிபதி இந்த கூட்டு கடற்பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு திடீரென தடை விதித்துள்ளார் எமது கடல் எல்லைக்கு வெளியே எமது கடற்படை எந்த ஒரு கடற்பயிற்சியிலும் ஈடுபடக்கூடாது என்பது ஜனாதிபதியின் புதிய உத்தரவு என்றார் பிலிப்பீன்ஸ் கடற்படையின் தளபதி வைஸ் அட்மிரல் ஜியோவானி பகோடோ அமெரிக்க கடற்பயிற்சியில் கலந்து கொள்வது எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் அதை இழப்பது கவலைக்குரிய விஷயம்தான் இருந்தபோதிலும் கடற்படை தளபதி என்ற முறையில் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு பணிவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது என்று தெரிவித்தார் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதியின் இந்த திடீர் முடிவு பிலிப்பீன்ஸ் பாதுகாப்பு துறையின் உயரதிகாரிகள் மற்றும் தளபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் உள்ள நிலையில் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து சீனா சார்பான கருத்துக்களை தெரிவிப்பது வழமைதான் அதே நேரத்தில் பிலிப்பீன் உயரதிகாரிகள் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை ஜனாதிபதியையும் மீறி வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றார்கள் கூட பிலிப்பீன்ஸின் பாதுகாப்பு செயலாளர் சீனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதை செயற்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த தீர்ப்பு என்னவென்றால் பிலிப்பீன்ஸின் கடற்பகுதியை சீனா உரிமை கோரியபோது போது பிலிப்பீன்ஸ் சர்வதேச நீதிமன்றத்திற்கு சென்றது அங்கு பிலிப்பீன்ஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வழியானது ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்து விட்டது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது பிலிப்பீன்ஸ் சீனாவோ எந்த நீதிமன்றமும் எமக்கு உத்தரவிட முடியாது என்கின்றது இப்படியான நிலையில்தான் சீனாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி கடந்த வாரம் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜனாதிபதியின் பேச்சு பிலிப்பீன்ஸில் அதிர்ச்சியலைகளை ஏற்படுத்தியது அப்படி என்னதான் அவர் சொன்னார் சீனாவுடன் முரண்பட வேண்டுமானால் நாம் சீனாவுடன் நேருக்கு நேர் மோத வேண்டும் அது என்னால் முடியாது வேறு யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் அவர் சீனாவுடன் மோத முடிவு செய்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் நான் செயலற்ற நபர் ஆம் மீண்டும் சொல்கின்றேன் நான் செயலற்ற ஒரு நபர் எமது கடல் பகுதியை சீனா உரிமை கோருகின்றது அது உண்மை அது எமது கடற்பகுதி என்பது உண்மை ஆனால் சீனா பலம் பொருந்தியது ஆனால் எம்மிடம் பலம் கிடையாது மிக எளிமையாக சொல்வதென்றால் எமது சொத்தை அவர்கள் உரிமை கோருகின்றார்கள் ஆனால் எம்மிடம் பலம் இல்லை நாம் எதுவும் செய்ய முடியாது இதனால் சீனாவுக்கு எதிரான நாடுகளுடன் நாம் இணைந்து கோபத்தை ஏற்படுத்தாமல் அமைதியாக இருந்து விடலாம் என்று பேசினார் பிலிப்பைன்ஸ் அரசின் உயர்மட்டத்தில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உள்ளார்கள் என கூறப்படுகின்றது அப்படியிருந்தும் அவர் ஜனாதிபதியாக நீடிப்பதற்கு சீனா மறைமுகமாக உதவுகின்றதோ என்னவோ ஏனென்றால் நேபாளத்தில் அதைத்தான் செய்கின்றது சீனா